வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தோ இன்றைக்கி வந்து நம்ம எபிசோட் லெவனில் என்ட்ரு ஆகிறோம் இதுவரையும் இதுக்கு முன்னாடி இருந்த பத்து எபிசோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் கமெண்ட்ஸு ஃபீட்பேக் எல்லாம் கொடுங்க என்னோடய எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ் ஆஃப் எ வீக் அதாவது வந்து ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்கு இல்லையா அந்த ஏழு நாளையும் ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்னையோட வந்து முதல் வார்த்தை நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமையில வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரவிவார் ரவிவார் அப்படின்னா இங்கிலீஷ்ல சண்டே இதை வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரவி வார் இதை வந்து தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று பார்த்துடலாம் ஸோ அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆஜ் ரவி வார் ஹே அப்படின்னா ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு ரவிவார் வார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஜ் ரவிவார் ஹை அப்படின்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதான் வந்து இன்னைக்கு வந்து சண்டே சண்டேக்கு அப்புறம் மண்டே பார்த்துடலாம் மண்டே வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சோம்வார் 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 அப்படின்னா தமிழ்ல திங்கள் கிழமை இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோம்வார் எதுக்கும் ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் பார்த்துடலாம் கல் சோம்வார் ஹே அப்படின்னா கல்றத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கல் அப்படின்னா வந்து நேத்தைக்கும் சொல்லலாம் நாளைக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்லலாம் இது கூட நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்குன்னு மாறும் பாஸ்ட் டென்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நேத்து அப்படின்னு மாறும் இங்கே வந்து ஹை அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் ஆட் பண்ணிருக்கிறதால நாளைக்கு அப்படின்னு மாறுது கல் சோம்வார் ஹை அப்படின்னா நாளைக்கு திங்கள் கிழமை இல்லைன்னா நாளைய தினம் திங்கள் கிழமை அப்படின்னு சொல்லணும் ஸோ அடுத்த வார்த்தை என்னென்னு பார்த்துடலாம் தெங்கு கிழமைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா மங்கள் வார் வார் அப்படின்னா இங்கிலீஷில் டியூஸ்டே தமிழில் செவ்வாய்க்கிழமை இதை வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வார் மங்கள் வார் இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் பர்ஷோ மங்கள் வார் ஹை அப்படின்னா பர்ஷோ அப்படின்னா நாளைய மறுநாள் இல்லைன்னா வந்து நாளைய முந்தின நாள் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முன்ன எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம் மறுபடியும் ஒரு ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க பர்ஷோ இந்த வார்த்தை கூட நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸை சேர்த்திங்க அப்படின்னா நாளை மறுநாள் ஆகும் பாஸ்ட் சேர்த்திங்கன்னா நாளைய முந்தின நாள் ஆகும் கல் பர்ஷோ இந்த ரெண்டு வார்த்தைக்கும் வந்து இதே தான் அப்ளிகபிள் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே மைண்டில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பேசுகிறப்ப தப்பு இல்லாமல் பேசலாம் ஓகேங்களா பர்ஷோ அப்படின்னா நாளைய மறுநாள் மங்கள் வார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஹைன்ற ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் சேர்த்துருக்கோம் அதனால வந்து நாளைய மறுநாள்னு மாறுது ஓகே அடுத்த கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னா ஹிந்தில ஹிந்தியில் இங்கிலீஷில் இந்த புதுவார் வந்து வென்னஸ்டே தமிழ்ல புதன்கிழமை ஹிந்தில புத்வார் அப்படின்னு பண்ணணும் புத்வார் இதுக்கும் ஒரு சென்டென்ஸ் பார்த்துக்கலாம் பர்ஷோ புத்வார் அப்படின்னா இந்த இடத்துல பர்ஷோன்றது வந்து நீங்கள் க்ளோஸாக நோட் நோட் பண்ணிங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பர்ஷோன்றது வந்து நேத்தைய முந்தன நாள் ஆகுது ஏன்னா வந்து இங்கே தா அப்படின்ற ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்கு முன்னாடி வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஹைன்ற ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லைன்னா வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஆட் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாஸ்ட் டென்ஸ் ஆட் பண்ணதால் நேத்தைய முந்தன நாள் அப்படின்னு ஆயிடுச்சு சரிங்களா அப்படின்னா நேத்தை முந்தின நாள் புதன்கிழமை புதன்கிழமைக்கு அப்புறம் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா குருவார் குருவார் இது வந்து இங்கிலீஷ்ல தேர்ஸ்டே தமிழ்ல வியாழக்கிழமை ஹிந்தியில எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா குருவார் இதோட ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா சனிக்கிழமைக்கு ரெண்டு நாளைக்கு முந்தன நாள் வியாழக்கிழமை சனிவார்னா சனிக்கிழமை தோ அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முந்தன நாள் குருவார் அப்படின்னா வியாழக்கிழமை சனிக்கிழமைக்கு ரெண்டு நாளைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை சரிங்களா வியாழக்கிழமைக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையா ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சுக்ரவார் சுக்ரவார் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃப்ரைடே ஹிந்தியில் சுக்கரவார் தமிழ்ல வெள்ளிக்கிழமை ஹிந்தியில் எப்படி ப்ரனஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா சுக்ரவார் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் பார்த்துடலாம் குருவார் கி அகலா தின் குருவார் கி அக்லா தின் சுக்ரவார் ஹை அப்படின்னா குருவார் அப்படின்னா வந்து வியாழக்கிழமை குருவார் கி அகலா தின் அப்படின்னா வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் அகலா அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் அக்லான்ற வார்த்தையோட மீனிங் வந்து அடுத்து இங்கிலீஷில் நெக்ஸ்ட் குருவார்க்கி அக்லா தின் அப்படின்னா வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் சுக்கரவார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை குருவார்க்கி அகலா தின் சுக்கரவார் ஹ அப்படின்னா வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரு வார இதுக்கப்புறம் கடைசி வேர்டை வந்து செக் பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வாரத்தோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமையிலருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமை வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா சனிவார் இங்கிலீஷில் சாட்டர்டே தமிழில் சனிக்கிழமை ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா சனிவார் சனிவார் ஸோ இதுக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம் ரவிவார்க்கு பெஹலா தின் ஷனிவார் ஹ அப்படின்னா ரவிவார்ன்றது வந்து ஞாயிற்றுக்கிழமை தின் அப்படின்னா முந்தின நாள் அக்லா அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் பெஹலா அப்படின்னா முந்தின முன்னாடி பிஃபோர் சரிங்களா ரவிவாருக்கு பெஹ்லா தின் சனிவார் ஹே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் சனிக்கிழமை ஓகேங்களா என்னையோட நம்ம இந்த ஒரு டேஸ் ஆஃப் அ வீக் ஏழு நாளையும் என்னென்னு பார்த்துருக்கோம் ஹிந்தியில் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சண்டே மண்டே டியூஸ்டே வென்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இன்னைக்கு இந்த ஏழு வார்த்தையும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிடலாம் ரவிவார் அப்படின்னா சண்டே தமிழில் ஞாயிற்றுக்கிழமை சோம்வார் அப்படின்னா வந்து மண்டே தமிழில் திங்கள் கிழமை மங்கள்வார் அப்படின்னா டியூஸ்டே தமிழில் செவ்வாய்க்கிழமை புதுவார் அப்படின்னா வெட்னஸ்டே தமிழில் புதன்கிழமை குருவார் அப்படின்னா இங்கிலீஷில் தேர்ஸ்டே தமிழில் வியாழக்கிழமை சுக்கரவார் அப்படின்னா ஃப்ரைடே தமிழில் வெள்ளிக்கிழமை சனிவார் அப்படின்னா சாட்டர்டே தமிழில் சனிக்கிழமை ஸோ இன்னையோடு நம்ம இந்த எபிசோட் லெவன் முடியுது எபிசோட் லெவனில் ஒரு வாரத்தில் இருக்க ஏழு கிழமைகளையும் நம்ம எப்படி வந்து ப்ரொனன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தன்யவாத்